ஹே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு வேறு லெவலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கிம்பல் வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலன்னா நான் மேலே லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிம்பிளோட பிராண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹோயம் என்ற ஒரு பிராண்ட் தான். இந்த கிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக வந்து 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு யூசர் ரிவ்யூவாக தான் பார்க்க போகிறேன். ஏன்னா நான் இந்த 1 வீக்காக யூஸ் பண்ணும் போது எனக்கு வந்து இதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் நிறையா வந்து பார்த்தேன். ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நான் சினிமேட்டிக் ஷாட்ஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கிம்பலில் எடுத்திருக்கக்கூடிய சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து நிறையா வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ்டாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 85 சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ கூட இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் வீடியோ தான் புதுசாக போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். எடுத்திருக்கக்கூடிய மொபைல் ஷாட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த கிம்பிள் நான் வாங்கி பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆகுது. 1 வீக்கில் இந்த கிம்பிளில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஜாய்ஸ்டிக் தான். என்னால் ஈஸியாகவே இதை பொசிஷன் பண்ண முடியுது. அது இல்லாமல் ரொம்பவே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு இந்த ஜாய்ஸ்டிக்லேருந்து. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 போர்ட் உண்மையிலே வேறு லெவலில் யூஸ் ஆகுது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வீடியோ எடுக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து மொபைலில் வந்து சார்ஜ் தீர்ற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக வந்து இந்த யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணி என் மொபைலுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த கிம்பிளோட பேட்டரி பார்த்திங்கன்னா 4000 mAh. ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் சார்ஜ் காலியாகிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அந்த கிம்பிளில் இருந்தே உங்கள் மொபைலுக்கு வந்து சார்ஜ் ஏற்றிக்க முடியும்.
அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் பட்டன். இந்த ட்ரிகர் பட்டனுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா உங்கள் சம்டைம்ஸ் வந்து கிம்பிள் வந்து வேறு பொசிஷனில் இருக்கும்போது இந்த ட்ரிகர் பட்டனை ஒன் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட இனிஷியல் பொசிஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிம்பிள் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்பீடாக மூவ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்லேயும் உங்களால் ஈஸியாக ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியும் இந்த பட்டன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக்கோட லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி இண்டிகேட்டர் எப்போவுமே வந்து காமிக்காது. நீங்கள் வந்து இனிஷியலாக உங்கள் கிம்பிளை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இந்த இண்டிகேஷன் வந்து கண்டினியூஸாக காமிக்கும். ஸோ இந்த மூணு டைம்லேயும் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் வந்து கரெக்டாக காமிச்சிடும். பேட்டரி பொறுத்தவரை நான் வந்து கிட்டத்தட்ட 8 to 9 hours வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். அப்போயுமே வித் பார்த்திங்கன்னா நான் மொபைலுக்கும் சார்ஜ் போட்டுருந்தேன். அப்போயுமே கடைசியாக எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 point வந்து மீதம் இருந்துச்சு. அவங்க சொல்கிற மாதிரியே 14 hours வந்து கண்டிப்பாக இந்த கிம்பிள் வந்து வரும். இப்போ நம்ம மொபைல் வந்து செட் பண்ணலாம். மொபைல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைரெக்ஷனில் மொபைல் கரெக்டாக செட் பண்ணும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிம்பலோட பேக் சைட், அதாவது பார்த்திங்கன்னா இதோட பாட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைபேட் செட்டப்புக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த வித ட்ரைபேட் வச்சுருந்தாலுமே இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ட்ரைபேடை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மோட்டர் வந்து எந்த வித லோடு வந்து அதிகமாகச்சுன்னா அந்த மோட்டர் தாங்காது. ஸோ தட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ நம்ம வந்து மொபைல் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் பேலன்ஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ நான் பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக கிம்பிள் ஆன் ஆகிடுச்சு, அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாய்ஸ்டிக் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஜாய்ஸ்டிக் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. அது இல்லாமல் சம்டைம்ஸ் நான் வந்து வைப்ரேஷனை கூட உணர்ந்தேன். அதாவது வீடியோ எடுக்கும் போதே வீடியோ வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆன மாதிரி சில டைம் ஆச்சு. அது எப்போனா நான் ஜாய்ஸ்டிக் வந்து ரொம்பவே மேலே யூஸ் பண்ணும்போது, அதாவது மேலே வந்து நான் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டைமில் எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் இருந்துச்சு. இது நான் 1 week யூஸ் பண்ணும்போதே 2-3 times எனக்கு வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 4 modes வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் மோட், நீங்கள் வந்து உடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்ஷனை அந்த இடத்துல அப்படியே வந்து ஷூட் பண்ணும். இப்போ நம்ம டபுள் டேப் வந்து ட்ரை பண்ணலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃபாலோ மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டாப்பில் நீங்கள் காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் மூவ் ஆகிடும் கிம்பிள். டவுனில் காமிச்சிங்கன்னா டவுனை வந்து கேப்சர் பண்ணும். இந்த மாதிரி 2 directions மட்டும் உங்களுக்கு வந்து ஃபாலோ மோடாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 tap ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேம் பட்டன்ஸ் தான் நம்ம எல்லா மோடுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம 3 tap ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு மோட். ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிம்பிள் எந்த மூமெண்ட் கொடுத்தாலுமே அதே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் சம்டைம்ஸ் வந்து இது ஒர்க் ஆகலை எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது 4 tap method. ஸோ இந்த 4 tap நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கிம்பிளை எந்த டைரெக்ஷனில் திருப்பினாலுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைரெக்ஷனில் உங்களோட மொபைலும் வந்து பேலன்ஸ் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸ்லாம் எடுத்தால் உண்மையிலே வேறு லெவலில் வந்துச்சு, எந்த வித ஷேக்கினஸும் இல்லாமல். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் இண்டிகேட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா மோட் இண்டிகேட்டர், இந்த மாதிரி 2 விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அப்புறம் ஒரு ஜூம் பட்டன், இதெல்லாம் நீங்கள் ப்ளூடூத் வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய மொபைலை வந்து கீழே கழட்டிடுறேன். கிம்பிளை பொறுத்தவரை ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஹேண்டில் பார் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் சம் பீப்புளுக்கு என்ன ஆகும்னா அவங்க வந்து கை ரொம்பவே பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹேண்டில் பார் பத்தாது. அவங்க வந்து கீழே ஒரு ட்ரைபேட் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து கிம்பிளில் வந்து ஒரு பிகினர் லெவல் தான். ஸோ நான் என்னால் முடிஞ்சவர சில ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோ அட்டாச் பண்ணேன். அது இல்லாமல் இந்த கிம்பிள் வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த கிம்பிள் இந்த வர்த்தான்றதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் என்னை பொறுத்தவரை நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு பிகினராக நீங்கள் இப்போ தான் கிம்பிளை ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிம்பிள் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆஃபர்லேயே 5000 rupees கிட்ட வந்துடும். ஸோ 5000 to 6000 ரேஞ்சில் வந்து உங்களால் வந்து இந்த கிம்பிளை வந்து பை பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கிம்பிள் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது என்னை பொறுத்தவரை. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் வீடியோ தான் புதுசாக போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்துடும். நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய குவாலிட்டியான கண்டென்ட்லாம் வந்து ஃபியூச்சரில் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.